ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் இட்லி தோசை பூரி சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு திறக்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விழுது அரைச்சிக்கணும் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு பல் பூண்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இது தனியாக இருக்கட்டும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு திறக்கலுக்கு இந்த மாதிரி கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும் இப்போது ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு ரெண்டு சின்ன சைஸ் பட்டை அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாயை இடையில கீறிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே இந்த திறக்கலுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு கல் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துடணும் இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் மட்டும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துட்டு இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுது சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் மிக்சி ஜார் கழுவிட்டு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த டைமில் நீங்கள் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கலாம் இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் கன்சிஸ்டன்சி அப்போ தான் தைரைக்கல் நல்லா கரெக்டான பக்குவத்தில் வரும் இது மேலே கொஞ்சமாக கருவிப்பில் சேர்த்துட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இது மேலே கொஞ்சமாக பொடியாக இருக்குன்னா கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு திறக்கல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்